நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட். காலங்கள் மாறுவதற்கு ஏற்ப மக்களின் விருப்பங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றன. அந்த வகையில் 17 ஆண்டுகளாக அதிக விற்பனையான பிரபல கார் ஒன்று தற்போது டாப் 10 பட்டியலில் கூட இல்லை. அது எந்த கார் தெரிந்து கொள்ளலாமா? எத்தனை வெளிநாட்டு பிராண்டுகள் வந்தாலும் மாருதி கார்கள் என்றாலே இந்தியர்களுக்கு தனி பிரியம்தான். 2019 வரை 17 ஆண்டுகளாக அதிக விற்பனையில் இருந்ததுதான் மாருதி சுசுகியின் ஆல்டோ கார்கள். விலை குறைவான இந்த கார் டாப் 10 விற்பனை பட்டியலில் இடம்பெறாமல் இருந்ததில்லை. ஆனால் தற்போது விற்பனை பட்டியலில் ஆல்டோ 12வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது என்ற தகவல் கார் பிரியர்களுக்கு அதிர்ச்சியை தருவதாக உள்ளது. 2023 ஆல்டோ கார்கள் விற்பனை 21.77% குறைந்து 127,169 உள்ளதாம். அப்போ எந்த கார்கள் அதிகம் விற்பனையாகி இருக்கின்றன? மாருதி சுசுகியின் ஸ்விஃப்ட் 2023 2,03,469 கார்கள் விற்பனையுடன் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அடுத்ததாக 2,00,000 வேகனார் கார்களும் சுமார் 1,93,000 பலினோ கார்களும் சுமார் 1,70,000 பிரீசா கார்களும் அதிக விற்பனை பட்டியலில் இடம் பிடித்திருக்கின்றன. 2023 டாடாவின் நெக்ஸான் 1,70,000 கார்களும் மாருதி சுசுகியின் டிசையர் 1,57,522 கார்களும் ஹூண்டாயின் கிரீட்டா 1,57,311 கார்களும் விற்கப்பட்டுள்ளன. டாடாவின் பஞ்ச் கார்களும் மாருதி சுசுகியின் இஇகோ மற்றும் எர்டிகாவும் டாப் 10 பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இவை அனைத்துமே ஆல்டோவை விட விலை அதிகமான கார்களாகும். இந்தியா என்றாலே ஏழை நாடு என்ற பொதுவான கருத்தாக்கம் உலக அரங்கில் உண்டு. ஆனால் அதை உடைத்து விலை உயர்ந்த பொருட்களும் விறுவிறுப்பாக விற்பனையாவது மக்களின் வாழ்க்கை தர உயர்வை காட்டுவதுடன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் உணர்த்துவதாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கௌசல்யா. நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட்.